நார்மலா நம்ம வெளியில எங்கேயாச்சும் போனா ஒரு ஹோட்டல்ல நம்ம ஸ்டே பண்ணுவோம், ஒரு மினிமம் ஒரு 1,000-1,500 இல்ல 2,000 பெர் டேக்கு நம்ம வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 3,00,000 கொடுத்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவீங்களா கேக்குறதுக்கே பகீர்னு இருக்கா? எஸ் அப்கோர்ஸ். ஒரு ஹோட்டல்ல மினிமம் இந்தியன் கரன்சிக்கு பெர் நைட் 24 hours ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு 3 lakhs சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? எனக்கே கேட்கறதுக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. ஸோ அது எந்த ஹோட்டல் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஜியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் அல் அராப் அப்படின்னு ஒரு ஹோட்டல், இது யார் யாரெல்லாம் இந்த ஹோட்டலை கேள்விப்படுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 7-star ஹோட்டல்னு சொன்னா இந்த ஹோட்டலை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஹோட்டல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு போட்டு மாதிரி அழகாக வந்து இந்த பீச் ஓரத்தில் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா, அதுவும் நார்மல் ரூம் சொல்கிறேன், அந்த ப்ரெசிடென்ஷியல் சூட்லாம் நான் பேசவே இல்லை, ஒரு நார்மலான ரூம். நார்மல் ரூம்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டல்ஸில் போகலாம், ஒரு பேசிக்கான 700-800 நம்ம வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் ரூம் அங்கே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா 3 lakhs கட்டணுமா? 3 lakhs இருந்துச்சுன்னா நான் இந்தியாவே அப்படியே சுற்றிட்டு வந்துடுவேனே அப்படிங்கிறீங்களா? ஸோ அந்த 3 lakhs அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 3 lakhsக்கு ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, எந்த லெவலில் லக்ஸுரியாக அந்த ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிற பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, ஒன்று ஒன்றா போமா? ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் அந்த ஹோட்டலில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, இப்போ நார்மலாகவே நம்ம வெளியில் எங்கேயும் டூர் ஏஜென்சிஸில் புக் பண்ணோன்னா அவங்களே கேப் கொடுத்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்க ஹோட்டல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகே ஃபைன், சேம் அதே தான் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து எந்த கேப்பில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஆடி, பிஎம்டபிள்யூ, ரோல்ஸ் ராய்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா 10 crores ஸ்டார்டிங் ப்ரைஸே, 10 crores ப்ளஸ் டாக்ஸஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் லக்ஸுரியஸ் கார்ஸில் வந்து உங்களை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி அந்த புர்ஜ் அல்அராப் ஹோட்டலுக்கு வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. வாவ், கேட்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, வாழ்ந்தா இந்த மாதிரி வாழனியா, ஒரு நாள் இந்த மாதிரி வாழ்ந்துடணும்ப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன், ரோல்ஸ் ராய்ஸ்லாம் எவ்வளோ காஸ்ட்லியான காரு, ஸோ அந்த காரில் வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்களாம். ஓகே ஃபைன், நான் ரோட்லலாம் வர முடியாது, நான் வந்தால் பறந்து தான் வருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு டைரெக்டாக ஹெலிகாப்டரே அனுப்புகிறாங்களாம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, காசு அந்த லெவலில் இருக்கிறவங்க பறந்து கூட போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹோட்டலோட மேலே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கும், அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, அது ஹெலிபேடு. ஸோ அந்த ஹெலிபேடில் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து டைரெக்டாக உங்களை அந்த ஹோட்டல் ரூம்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்த விஷயம் நம்ம என்னங்கிறது பார்ப்போமா? இந்த ஹோட்டலில் நீங்கள் நுழைஞ்சோடனே என்ட்ரன்ஸ் லாபியில் வந்து 7 countriesலேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ஃப்ளார்ஸ், அதாவது பூக்கள் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் தம்ப்நெயிலே கொடுத்துருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் டாய்லெட்லாம் கோல்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் சில வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன், பட் 24 karat கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கோல்டில் டாய்லெட் இருக்கா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த விஷயத்துக்கு போயிடுமா? ஓகே ஃபைன், தென் நீங்கள் அங்கே கெஸ்ட்டாக போனீங்கன்னா, ஸோ ஹோட்டல்ஸில் வரவங்க எல்லாருமே வந்து ஹோட்டல் ஃபீல்டில் வந்து கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மற்ற பிஸ்னஸ்லாம் கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், பட் இந்த ஹோட்டல் லைன்ஸில் வந்து கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே கெஸ்ட்டாக போகிறவங்களுக்கு ஒரு பட்லர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட்லர்னால் யாருப்பா? பட்லர்னால் யாரும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அசிஸ்டன்ஸ். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பூர்த்தி செய்வாங்க. ஸோ உங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் அண்ட் லக்ஸரி பிளேசஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா, எதுவும் நெசசரி நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பட்லரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம், அவங்க டைரெக்டாக எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. 24 hoursும் உங்களோட இருப்பாங்க, எனி டைம் யூ கேன் காண்டாக்ட் தம், எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரிசப்ஷன்ஸ் ஃபோன் பண்ணுவோம், அங்கேருந்து வருவாங்க வெயிட்டர், அந்த வெயிட்டர் வருவாங்க, ஹவுஸ் கீப்பிங் அந்த ஹவுஸ் கீப்பிங் வருவாங்க, பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆள், இவரே வந்து எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிடுவார். ஓகேவா, ஒரு பட்லர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தென் இந்த ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பெட், அதாவது ரொட்டேட்டிங் பெட் இருக்குமா, நிறையா மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த பெட் அப்படியே ரவுண்டாக இருக்கும், சுவிச்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, அது அழகாக படுத்துக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு
ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பெட் எல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பெட்டை எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு பட்டன் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெட் அப்படியே வந்து அப்படியே மேலே 90 டிகிரி இல்ல 45 டிகிரிக்கு அப்படியே வந்து சாயமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் வந்து இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு வந்து டோட்டலா 6 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்றாங்களாம். ஸோ என்ன ட்ரிங்க்னா எலமெண்ட் 79 அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க்கு. எனக்கு என்னங்கிறது தெரியல இது எலமெண்ட் 79 என்ன, பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன காஸ்ட்லியஸ்ட் ட்ரிங்க்னா அந்த கோல்டோட சம்திங் ஏதோ அந்த இதுல வந்து கலந்துருக்கும் இந்த ட்ரிங்க்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா எடிபிள் தான், பட் ஆனா இந்த ஆபத்து உள்ள அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு எந்த அளவு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. பட் இது எல்லாமே வந்து நியூஸ் வந்து நான் கேதர் பண்ணதான். பட் இந்த ட்ரிங்க் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, கேட்கறதுக்கே செம்மையா இருக்கு. ஸோ இந்த ஹோட்டலை வந்து யார் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்துருக்கேன், லைவா டைரக்டா பார்த்துருக்கேன். பார்த்த உடனே அப்படியே ஷாக்காக என்ன ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த லுக்காக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அது கிட்ட அப்படி போகும்போது ஆக்சுவலாக நான் ஒரு பீச்சில் என்டர் ஆகி போயிட்டு இருந்தேன், ஜுமேரா பீச்சில். அப்படி என்டர் ஆகி போயிட்டு இருந்தோடனே ஒரு பில்டிங்கை தாண்டினோடனே எனக்கு லெஃப்டில் அந்த ஃபென்டாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரிஞ்சு அப்படியே பார்த்த உடனே ஸ்டன் ஆகிட்டான். எக்ஸலண்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆச்சான், 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1999, 20 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வருமா, 24 இயர்ஸ் கிட்ட வரும். ஓகே ஃபைன், 99ல் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதோட பில்லர் பேஸ்மெண்ட் இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த ஃபுட்டிங், அது மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து வீடு கட்டுறதே ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுலேயும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலுக்கு அடியில் ஃபுட்டிங் போட்டு அதில் அவங்க கான்கிரீட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு ஐகானிக், ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேசஸ் இன் துபைன்னு கூட சொல்லலாம். துபாய் அப்படின்னா புர்ஜ் அல் அராப், ஒரு பேரு சொல்லக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஹோட்டல். அதுவும் கடல்ல ஒரு செப்பரேட் ஐலாண்டு மாதிரி இருக்கும், அதுலதான் வந்து இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரையுமே கட்டியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விசிட் பண்ண முடியாது, ஒன்லி கெஸ்ட். அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு இன்விடேஷன்ஸ் வரும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், ஹிந்தியில ஷாருக்கானா இருக்கட்டும், அமீர் கான் இருக்கட்டும், ஹிந்தி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து அங்கே ரெகுலராக போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி தமிழ்லையும் வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஷோஸ்லலாம் வந்து கூட இந்த ஹோட்டல்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் 7-star ப்ராப்பர்ட்டி அப்படின்னா புர்ஜ் அல் அராப் வந்து சொல்லுவேன். இப்போ துபாயிலேருந்து வரக்கூடிய நம்முடைய மக்கள் அந்த புர்ஜ் அல் அராப் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து சின்ன சின்ன டாய்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸு, சென்ட் பாட்டில், செயின் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொண்டுட்டு வருவாங்க. அதாவது ஒரு ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேசஸாகவே இந்த புர்ஜ் அல் அராப் ஆயிட்டு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஜாக்ரேஷன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோஸில் ஓனர் மீட் பண்ணால் அண்டர் தேன்ஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஜியா. சச்சா, பாய் பாய்.